அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி மூன்று முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் யுபிஎஸ் எனும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டுவர முடிவு செய்துள்ளது மத்திய அரசு இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திலும் ஒப்புதலும் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் மற்றும் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் என்ற மூன்று அம்சங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன இந்த திட்டத்தின் கீழ் இருபத்தைந்து ஆண்டு ஒருவர் பணியாற்றி ஓய்வு பெறும் பட்சத்தில் அவர் கடைசி பனிரெண்டு மாதம் வாங்கிய சம்பளத்தின் அடிப்படையில் ஊதியத்தின் சராசரியிலிருந்து ஐம்பது சதவீதம் என்பது ஓய்வூதியமாக வழங்கப்படும் அதேபோல போல ஆண்டுகள் வரை பணியாற்றி ஓய்வு பெறுவோருக்கு மாதம் குறைந்தபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும் மத்திய அரசு ஊழியர் பணியின் போது இறந்தால் அவரது அடிப்படை சம்பளத்தில் அறுபது சதவீதம் வரை குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்பட உள்ளது இதனால் மத்திய அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி உள்ளனர்